கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. COVID-19 டேஸ் போதனை மற்றும் ஜெபத்தில் பங்கு கொண்டு இருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த போதனை மற்றும் ஜெபத்தை ஜெபித்து தொடங்கலாம். மகா பரிசுத்தமும் மகா கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் கூடப்பா போதனை மற்றும் ஜெபத்தின் மூலியமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா சூத்திரம் பாடல் ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. போதனை மற்றும் ஜெபத்தை நடத்துகிற எங்கள் தலைமை போதகரை உமது கரத்தில் எடுத்து பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். அப்பா வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் உம்முடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது என்று சொன்ன தகப்பனே, அப்பா ஸ்தோத்ரோம் கதாவே. ஆவியும் ஜீவனமான உம்முடைய வசனங்கள் எங்களுக்குள்ளே வந்து தகப்பனே அப்பா கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை நீங்கள் எங்களோடு பேசுவதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா சோர்ந்து போகிறவனுக்கு வெள்ளன் கொடுத்து சத்துவம் இல்லாதனுக்கு சத்துவத்தை அளிக்கிற கர்த்த ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் அனுதினமும் தகப்பனே வார்த்தையாகிய மன்னாவை ஆண்டவரே நாங்கள் உட்கொண்டு அப்பா பரிசுத்த ஆவியானவர் மூலியமாய் தாகம் தணித்து தகப்பனே உம்முடைய நித்திய ராஜ்யத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் கரத்திலே தருகிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். நம் தேவன் அதிசயமான தேவன், அற்புதங்கள் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள்ளே வசிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி நாம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமா மாற்றினார் அதிசயம், தண்ணீரை இரத்தமா மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம், செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம், புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம், புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம்,
குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையன் மீதும் நேசகரம் நீட்டினார் அதிசயம். ஏழையன் மீதும் நேசகரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட நாம் தேவனை ஆராதிக்கலாமே. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ஆமென். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் தேவனே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, நீ சர்வ வல்லமை உள்ள தேவனையா. ஹாலேலூயா, ஓ க்ளோரி, ஹாலேலூயா. எங்கள் தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹாலேலூயா, மகிமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர் ஐயா. ஹாலேலூயா. பரிசுத்த தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சோதிகளின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹாலேலூயா. அப்பா, என்னை உண்டாக்குனவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஓ க்ளோரி, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர் ஆண்டவரே. ஹாலேலூயா. அப்பா, உமை துதிக்கிறோம். பரிசுத்த தெய்வமே, உமை ஆராதிக்கிறோம் ஐயா. ஓ க்ளோரி, ஹாலேலூயா, க்ளோரி. ரிபாதர ஹஷபால பௌடா, ஓ ரியாந்தர கபௌரியால பால பௌஷகதர கபௌரியால பௌ. ஆமென். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உமை உயர்த்துகிறோம் ஐயா. நன்மை செய்கிற தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா. எங்கள் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹாலேலூயா. ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஓ ஹாலேலூயா. ஒருமனப்பட்டு நாம் தேவ சமூகத்திலே நாம் தேவனை ஆராதித்து, நாம் இந்த ஆராதிக்கிற இந்த வேளையிலே தேவன் மெய்யாகவே விடுதலை கர்த்தர் அருளுகிற தேவனாயிருக்கிறார். இந்த வேளையில் நாம் ஆராதிக்கிற வேளையிலே நாம் என்ன நிலைமையில் இருந்தாலும் தேவன் அவைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நாம் இந்த கட்டுகளுக்குள்ளாக இருக்கிற இந்த நாட்களிலே தேவன் இந்த கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை தரும்படியாக நாம் இந்த சமூகத்தில் தேவனை நாம் விடுதலையோடு ஆராதிக்கும் போது நிச்சயமாகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த இணைப்பிலே இணைந்து ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒருமனப்பட்டவர்களாய் ஏக சிந்தையோடு நாம் தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தலாமே. ஓ க்ளோரி, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதிக்கும் போது விடுதலை உண்டு. இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவாதி
இந்த ஆராதனை வேளையிலே தேவன் மெய்யான கிரியை நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, இந்த வேளையிலே நீர் இறங்கி விடுதலை செய்வீராக. எங்களுடைய தேசத்தில் காணப்படுகிறதான அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா இந்த கொள்ளை நோயினாலே இயேசுவே பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நிலைமைகள், ஓ ஹல்லேலூயா அப்பா, அப்பா இந்த நாங்கள் ஆராதிக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் இவைகள் இந்த ஒரு விடுதலை அளிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஆமென். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள தேவனே. ஹல்லேலூயா 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 ஆராதனைக்குரியவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. பரிசுத்தரே, ஓ பிரைஸ் தி லார்ட், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, எங்கள் அன்பரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, எங்களை நோக்கி பார்ப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ள தேவன் நீங்க அப்பா. ஹல்லேலூயா க்ளோரி ஷபால பௌடியால பாரபா, ஓ ரியாந்தர கபௌரியால பால பால பாலபா, ஓ ஷபால பௌடியால பால 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 பாலபா. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஐயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா எங்கள் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் கதரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் நாம் தேவனை பாடி ஆராதிக்க கர்த்தர் நமக்கு செய்த கிருபைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ள பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த நாளிலும் அப்பா உம்முடைய சமூகத்திலே அப்பா தம்முடைய பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திரம் இந்த இணைப்பின் வாயிலாக தேவனே உம்மை ஆராதிக்க உம்மை பாட துதிக்க கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அப்பா எங்களுடைய தலைமை போதகர் அவர்கள் அப்பா போதனை ஜபம் ஏறெடுக்க இருக்கிறார்கள். தேவன் தம்முடைய மகனை வல்லமையாக எடுத்து பிரயோஜனப்படுத்தும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாக கர்த்தர் கிரியை செய்யும்படி ஆய் ஜபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய பெரிதான கிரியை உண்டாகட்டும். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சூத்திரம் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ வசனத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாக, சத்தியத்தை அறிகிற அறிவிலும் குறிப்பாய் தேவகுமாரனை அறிகிற அறிவிலும் வளர்கின்ற தாகத்தோடு இந்த இணைப்பிலே அனுதினமும் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டு தேவ சமூகத்தில் சேர்ந்து ஜெபிக்கிற உங்கள் மேல் கர்த்தருடைய கிருபை இன்னும் விசேஷமாய் பெருகட்டும் என்று வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, இந்த தினத்திலே இயேசு கிறிஸ்து அதிசயம் என்கிற காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அதிசயம். முதலாவதாக ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 9:6 பார்க்கும் பொழுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஏசாயா இயேசு கிறிஸ்து நமக்கு பாலகனாய் கொடுக்கப்படப்போகிறதை குறித்து முன்னறிவித்து தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அவர் நாமம் அதிசயமானவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதிசயமானவர். அது மட்டுமல்ல, மனோவாவையும் மனைவியையும் கர்த்தருடைய தூதனானவர் சந்தித்து அவளோடு பேசின வேளையிலும் அங்கே தன்னுடைய நாமம் அதிசயம் என்பதை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தியிருக்கிறார்.
பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய தூதனானவர் வந்தார், மனிதனோடு பேசினார் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டதைத்தான், தேவகுமாரன் வெளிப்பட்டதைத்தான் காட்டுகிறது. தூதன் மனிதனிடத்திலிருந்து ஆராதனை ஏற்றுக்கொள்வதில்லை. கர்த்தருடைய தூதனானவர் ஆராதனையை ஏற்றுக்கொள்கிறத பார்க்கிறோம். எனவே பிதாவானவர் தம்முடைய சார்பாக தம் குமாரனை அனுப்பியிருக்கிறார் பழைய ஏற்பாட்டின் பல சம்பவங்களிலே. ஆகவே அவர் வெளிப்பட்டிருக்கிறார். அந்த ஒரு சம்பவம்தான் மனோவாவுக்கும் மனைவிக்கும் கிடைத்த சம்பவம். நான் இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்து அதிசயம் என்று சொல்லும் பொழுது ரெண்டு பாகங்களாக இதை சொல்ல வேண்டும். முதலாவது, அவர் அதிசயமாக வெளிப்பட்ட மூன்று அனுபவங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து அதிசயமாக விளங்கின மூன்று அனுபவங்கள், அப்புறம் அவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள். இப்போ முதலாவது நான் சொல்லுகிற இந்த காரியத்திலே இயேசு கிறிஸ்து அதிசயமாய் வெளிப்படுகிறது, அதிசயமாக விளங்குகிறது. அதிலே மூன்று சம்பவங்களை சுட்டிக்காட்டுகிறேன். முதலாவது, மனோவாவும் மனைவியும் கண்ட அதிசயம். நியாயாதிபதிகள் 13:17-23 வரை வாசிக்கிறேன். சம்பவமே நமக்கு விளக்கத்தை தரும். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அதிசயம் விளங்கினது. அக்னி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றார். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாய் இருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார், இவைகளையெல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றாள். இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கிறோம், மனோவாவின் மனைவி வயல்வெளியில் இருந்த பொழுது கர்த்தருடைய தூதனானவர் தேவகுமாரன் அவளுக்கு வெளிப்பட்டு அவளுக்கு பிறக்க போகிற பிள்ளையை குறித்து பேசினார். அந்த சிம்சோன் என்கிற பராக்கிரமசாலியான மகன் அவளுக்கு பிறப்பதை குறித்தும் பேசினார். அப்பொழுது அவள் வந்து தன் கணவனாரிடத்தில் மனோவாவிடத்தில் சொன்னார். திரும்ப ஒரு விசை கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவின் மனைவியை சந்தித்தார். உடனே அவள் ஓடி சென்று தன் கணவனையும் அழைத்து வந்து இருவரும் சேர்ந்து அந்த தேவகுமாரன் என்று அவரை அறியாமல் அவரோடு பேசினார். அவர்கள் பேசின அந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு தேவனுடைய மனுஷன் என்று அவர்கள் நினைத்ததாக தெரிகிறது. ஒரு தேவனுடைய மனுஷன், கர்த்தரால் அனுப்பப்பட்டவர் என்று அவரோடு இடைப்பட்டதாக தெரிகிறது. அப்போ அவர் தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறார், உனக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளையை நசரே விரதத்தில் வளர்க்கணும், எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். பிள்ளை இல்லாமல் இருந்தவர்கள்
அப்பொழுது அவர் கேட்கிற, நீங்க சொன்னது எங்களுக்கு நிறைவேறட்டும், நாங்க உங்களை கனம் பண்ண என்ன செய்யணும் அப்படி, உங்க பெயர் என்ன? அப்போ சொல்லுகிறார், என் பெயர் அதிசயம். உடனே இவன் பலியை செலுத்துகிறான், சர்வாங்க தகன பலியாக ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கண்மலையின் மேல் செலுத்துகிறான். இப்ப அந்த பலிபீடத்தின் அக்னியிலே அவர் அப்படியே ஏறி போகிறார். உடனே இவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமும் அதிசயம் ஆகிவிட்டது, அதிசயம் விளங்கிற்று. அப்ப இதுவரைக்கும் இவர்கள் ஒரு கர்த்தருடைய மனிதன் என்று நினைத்தார்கள். ஆனால் இப்பொழுது அக்னியிலே அவர் ஏறி போறதை பார்த்த உடனே தான் இவர் கர்த்தர். உடனே அவன் சொல்றான், நாம் தேவனை கண்டோம், தேவனை கண்டோம், ஆமா சாகவே சாவோம், பயந்து சொல்லுகிறார். அவள் சொல்ல, இல்ல தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார் என்று திடப்படுத்தினாள். இந்த சம்பவத்திலே இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே தேவகுமாரன் வெளிப்பட்டு தன் நாமம் அதிசயம் என்று வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். ஒரு அதிசயம் விளங்கிற்று. ஒரு கர்த்தருடைய மனுஷன் என்ற நிலையில் தோற்றம் அளித்தவர் திடீரென்று தான் தேவகுமாரன் என்பதை அங்கே வெளிப்படுத்தி காண்பித்தார். இதுதான் அதிசயம் விளங்கினது, அவர் அதிசயமாக வெளிப்பட்டது. அதுவரைக்கும் இவர் தேவன் அல்ல தேவகுமாரன் என்று இந்த மனோவாவுக்கு அறிய முடியல. அப்படி ஒரு சாதாரண தோற்றத்திலே அவர்களோடு பேசினார். ஆனால் அந்த பலிபீடத்தில் அக்னியிலே அவர் ஏறி போன பொழுதுதான் அதிசயம் விளங்கிற்று. அல்லேலூயா. இங்கே ஆராதனையில் வெளிப்பட்ட அதிசயம், அவன் ஒரு பலி செலுத்தினான். அந்த ஆராதனை, பலி என்பது ஆராதனை, ஆராதனையிலே வெளிப்பட்ட ஒரு அதிசயம். அதிசயம் நமக்கும் இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற ஆராதனைகளிலே கர்த்தர் அதிசயமாக வெளிப்பட வேண்டும். அந்த வாஞ்சை இந்த நாட்களில் நமக்கு பெருக வேண்டும். கடைசி நாட்களில் ஒருபுறம் உலகத்தில் பயங்கர சம்பவங்கள் நடக்கும் பொழுது கர்த்தரும் கர்த்தருடைய தூதர்களும் மனிதர்களோடு இடைப்படுகிறதும் அதிகமாகும். அப்போ இன்னும் மனுக்குலம் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஏதுவாகும். ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் நன்றாக கத்தருக்காய் எழும்ப அது ஏதுவாயிருக்கும். அதனால நம்ம எல்லாரும் இந்த நாட்கள்ல ரொம்ப வாஞ்சிக்கணும், நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனைகளில் அதிசயம் விளங்கணும், கர்த்தர் வெளிப்படணும், தேவகுமாரன் இயேசு வெளிப்படணும், அந்த வாஞ்சை நமக்கு உண்டாகணும். அங்கே கர்த்தருக்கு அவன் போஜன பலியையும் சர்வாங்க தகன பலியையும் செலுத்தின பொழுது அதிசயம் விளங்கிற்று என்று பார்க்க, பலிபீடத்தின் மேல் அந்த அதிசயம் விளங்கிற்று என்று பார்க்கிறோம். பலிபீடத்தின் அக்கினியிலே அவர் இளந்தருளி போனார் என்று பார்க்கிறோம். அப்போ இங்கே மனோவாவும் அவன் மனைவியும் கண்ட அதிசயம் என்ன அதிசயம்னா, தேவனுடைய மனுஷன் அல்ல அவர், கர்த்தர். இது ஏதோ ஒரு தேவனுடைய மனுஷன் அல்ல, இது கர்த்தர். அப்படி அவர்களுக்கு வெளிப்பட்டு அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாத அவர்களுக்கு ஒரு பராக்கிரமசாலியான சிம்சோன் என்கிற ஒரு மகனை கொடுத்தார். அல்லேலூயா. இரண்டாவதாக இன்னொரு சம்பவத்தை உங்கள் முன் கொண்டு வர விரும்புகிறேன். மகதலேனா மரியாள் கண்ட அதிசயம். மகதலேனா மரியாள் கண்ட அதிசயம். யோவான் சுவிசேஷம் 20:11 18 வரைக்கும் வாசிக்கிறேன். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் ரெண்டு தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால்
அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றார். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமா. இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரிடத்துக்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலே நாம் மரியாள் போய் தன் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். இங்கே ஒரு அதிசயம் விளங்கிற்று. அந்த மனோவா குடும்பத்துக்கு ஒரு தேவனுடைய மனுஷன் என்று நினைத்தவர் ஓ இது கர்த்தர் என்று அதிசயமாய் விளங்கினார். மகதலேனா மரியாளுக்கு ஒரு தோட்டக்காரர் என்று நினைத்த வேளையிலே இது தோட்டக்காரர் அல்ல, இவர் இயேசு என்று அதிசயமாய் விளங்கினார். அல்லேலூயா. அவரே அதிசயமாக ஒரு தோட்டக்காரரை போல காட்சி கொடுத்தார். அப்படி வாயிலிருந்து மரியாளே என்ற வார்த்தை வந்தவன் அவளுக்கு நல்லா புரிஞ்சிட்டு இது இயேசுடைய சத்தம், இது தோட்டக்காரர் அல்ல, இது உயிர்த்தெழுந்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு. இங்கே ஒரு அதிசயம் விளங்கினதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிசயம் தேடுதலில் வெளிப்பட்ட அதிசயம், மனவா குடும்பத்தில் ஆராதனையில் வெளிப்பட்ட அதிசயம், மகதலேனா மரியாள் விஷயத்தில் தேடுதலில் வெளிப்பட்ட அதிசயம். மற்ற ஸ்திரீகள் வந்தார்கள், பார்த்தார்கள், போனார்கள். பேதுருவும் யோவானும் வேகமாக வந்தார்கள், வேகமாக போனார்கள். ஆனால் மகதலேனா மரியாள் அந்த இடத்த விட்டு அசையல், அங்கே நிற்கிறா தன்னந்தனியாக. அந்த அதிகாலை இருட்டிலே கல்லறை தோட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறாள். திரும்ப போய் உற்று பார்க்கிறாள், அங்கே ரெண்டு தூதர்கள் இருக்கிறார்கள். அப்புறம் பின்னால பார்க்கிறா இயேசு நிற்கிறார். இயேசுன்னு தெரியாது, தோட்டக்காரர் நினைத்து பேசுறா. அவள் இயேசுவை கண்டாள். இதுல ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, அவர் சொல்றாரு என்ன தொடாத, இப்போ நான் இப்பொழுது பிதாவினிடத்தில் ஏறி போகிறேன். நான் நினைக்கிறேன் அவர் மரித்தோலிருந்து உயிர்த்தெழுந்து அப்படியே பிதாவானவரிடத்துல போய், நான் அடிக்கடி சொல்லுவேனே பழைய ஏற்பாட்டில் ரத்தத்தை, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பலிபீடத்திலே, பலிபீடத்திலே ஆட்டுக்குட்டியை பலி செலுத்திய ரத்தத்தை கிண்ணியில் எடுத்துட்டு ஆசாரியன், பிரதான ஆசாரியன் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் போய் தெளிப்பான்ல, அதே மாதிரி சிலுவையாகிய பலிபீடத்தில் இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தை சிந்தி மீட்பின் வழியை திறந்துட்டு அங்கே மகாபரிசுத்த ஸ்தலமாகிய பிதாவானவருடைய சமூகத்தில் போய் நான் செய்து முடித்து விட்டேன் என்று அதை ஒப்பு கொடுப்பது, அப்போதான் அது பூரணப்படும். இந்த வசனம் அதை தெளிவாய் நமக்கு காட்டுகிறது. அவர் போய் அதை முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து 40 நாட்கள் சீஷர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதான் சொல்றாரு என்னை இப்ப தொடாதே, நான் பிதாவினிடத்தில் போகிறேன். அப்புறம் வந்துட்டு சொல்றாரு தோமா என்னை தொட்டுப்பார், நான் ஒரு ஆவி அல்ல, நீ தொட்டுப்பார் அப்படிங்கிறார். அப்போ இந்த மகதலேனா மரியாள் பெற்ற ஒரு பெரிய பாக்கியம், அந்த தேடுதலின் பலனாக உயிர்த்தெழுந்து தன்னை தேடி அந்த இருட்டிலே நிற்கிற அந்த மகளுக்கு ஒரு தரிசனம் கொடுத்துட்டு அப்பாவிடத்திலே போனார். அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, நாம் தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு அதிசயமாக விளங்குவார், அதிசயமாக வெளிப்படுவார். தேடாத உள்ளத்திலே உள்ளத்துக்கு இயேசு வெளிப்பட முடியாது. அன்றைக்கு எரிகோ பட்டணத்திலே அவர் நடந்து சென்ற பொழுது ஏராளம் பேர் அவரோடு போனார்கள். ஆனால் அந்த அத்திமரத்துக்கு மேல ஒருத்தன் இருந்தான், அவன் இயேசுவை தேடுகிற உள்ளத்தோடு இருந்தான். அந்த தேடுகிறவன் கண்டடைந்தான், சகை அவன் கண்டடைந்தான். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். ஆகவே அன்றைக்கு இத்தனை சீஷர்கள், இத்தனை சகோதரிகள் இருந்தோம், இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடைய இப்படிப்பட்ட ஒரு அழகான தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும் பாக்கியம் இந்த மகதலேனா மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது. அவகிட்ட 7 பிசாசுகள் குடியிருந்தன. இயேசு அதை துரத்தி அவளுக்கு விடுதலை கொடுத்தார். அவளுக்கு தெரியும் அந்த பிசாசினால் நிறைந்த வாழ்க்கை எவ்வளவு பயங்கரமாக இருந்த வாழ்க்கை, இயேசு எப்படி விடுதலை தந்திருக்கிறார். அதனால உயிருக்குயிரா இயேசுவை நேசித்தாள். இந்த இயேசுவே என் ரட்சகர், என் ஆண்டவர் என்று சொல்லி அப்படியே பற்றி கொண்டாள்.
அதனாலதான் அவளுக்கு அந்த அதிகால இருட்டிலையும் பயம் தோன்றல, கல்லறையிலையும் பயம் தோன்றல, கூட வந்த சகோதரிகள் போன பிறகும் பயம் தோன்றல. தேடுதல், தேடுதல், தேடுதல். அந்த தேடுதலுக்கு பயம் அறியாது, அந்த தேடுதல் சூழ்நிலை அறியாது, அந்த தேடுதல் கூட எத்தனை பேர் நிக்கிறாங்க போனாங்க அதை பற்றி அறியாது. அவ்வளவு ஒரு தேடுதல் அந்த உள்ளத்தில் வந்த பொழுது அங்கே அதிசயம் விளங்கிற்று. அல்லேலூயா. அவன் எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு தோட்டக்காரர் நிக்கிறார் போல அப்படிதான் நினைச்சான். ஆனால் தோட்டக்காரர் அல்ல, அவர் உயிர்த்தெழுந்த இயேசு. அங்கே உயிர்த்தெழுந்த இயேசுவாக அவர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இன்று என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நாம் எல்லாரும் தெய்வ பிள்ளைகள் தான். ஆனால் இந்த தேடுகிற தேட்டம், இயேசுவை வாஞ்சிக்கிற அந்த வாஞ்சை, இயேசுவின் மேல் தாகம் கொள்ளுகிற அந்த அனுபவம், அன்பு செலுத்துகிற அந்த அனுபவம் நம் உள்ளங்களில் எந்த அளவுக்கு இருக்கிறது? எல்லாரும் அன்பு கூறலாம், ஆனால் அன்புக்கு அளவுகள் இருக்கிறது. எல்லாரும் தேடலாம், தேடலில் அளவுகள் இருக்கிறது. நீங்கள் எப்படி தேடுகிறீர்கள்? நாம் இன்னும் நம்முடைய தேடலை அதிகரிக்க வேண்டும், தேடலை அதிகரிக்க வேண்டும். இயேசுவை தேடல், இயேசுவை தேடல். பல வேளையில் நாம் இயேசு தருகிற நன்மைகளை தேடுகிறோம், அதுக்கு நல்லா ஜோம் பண்ணுறோம், ஃபாஸ்டிங் போடுறோம், எல்லாம் பண்ணுறோம். பல வேளைகளில் இயேசுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் வசனத்தை நல்லா தேடுகிறோம், தேடணும். ஊழியத்துக்கான காரியங்களை ரொம்ப தேடுகிறோம், தேடணும். எல்லாவற்றுக்கும் மேலாக, இது எல்லாவற்றுக்கும் கருப்பொருளாக இருக்கிற இயேசுவை தேட, அந்த திட்டம் குறைஞ்சிட்டு இந்த திட்டங்கள் கூடுவதனால பெரிய விசேஷம் இல்லையே. இவைகள் வேண்டும். அதே வேளையில் மகதலேனா மரியாளை போல இயேசுவை தேடுகிற ஒரு தேட்டமும் நாட்டமும் உள்ளத்துல பெருக பெருக பெருக, அதுதான் அந்த இயேசுவை பார்த்தீங்களா, உயிர்த்தெழுந்த பிறகும் டக்கென்று பிதாவிட்ட அவருக்கு போக முடியல, இங்க ஒரு அன்புள்ளம் இழுத்துக்கிட்டே நிக்குது. இவளை எப்படி விட்டுட்டு நான் போக முடியும்? ஒரு வார்த்தை அவள்கிட்ட பேசிட்டு போயிடுவோம், ஒரு தரிசனம் கொடுத்துட்டு போற. ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய தேட்டம் இயேசுவை நிறுத்தும். அந்த சகையுடைய தேட்டம், அந்த அத்திமரத்து பக்கத்துல வந்தவனே இயேசுவை நிக்க வச்சிட்டு நிறுத்திருச்சு. உன்னுடைய தேட்டம், அதை தாண்டி இயேசுக்கு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. ஆனால் நம்ம அதை யோசிக்கணும். அவன் வீட்டுக்கு நான் வர்றேன், உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு அவரே சொன்னார். அதே வேளையில் நாசரேத் ஊரில் என்ன நடந்துச்சு? இவர் போனால் அவரை தேடுவார் இல்லை, வாஞ்சிப்பார் இல்லை. சொந்த ஊர், வளர்ந்த ஊர், அந்த மக்கள் நிலைமை எப்படி இருக்கு? இந்த சகைவன் உள்ளம் எப்படி இருக்கிறது? தேடணும், தேடணும். நாம் கர்த்தர் இயேசுவை அதிகமாக தேடணும். அதே வேளையில் நான் சொன்னது போல கர்த்தருடையவைகளையும் தேடணும், வசனத்தை தேடணும். பரோயா பட்டணத்தார் கர்த்தருடைய வசனத்தின் மேல் மனோவாஞ்சையாக இருந்தார்கள் பவுல் சொல்றார். வேற எந்த பட்டணத்தை குறித்தும் இப்படி ஒரு சாட்சி கொடுக்கல. பரோயா பட்டணத்தில் அவர் ஊழியம் செய்ததை அவர் நினைச்சு சொல்றாரு. அந்த மக்கள் வந்து கர்த்தருடைய வசனத்தை அவ்வளவு வாஞ்சித்தாங்க, தேடினாங்க. கர்த்தரை முதன்மையா தேடணும், கூட அவர் என்ன சொல்லியிருக்கார், அவர் என்ன சொல்லியிருக்கார் வார்த்தையை தேடணும். இந்த மாதிரி அவருடையவைகளை தேடணும். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, பரலோ மேலானவைகளையே தேடுங்கள். அப்போ நாம் வந்து கிறிஸ்துவை தேடணும், கிறிஸ்துவுடையவைகளை தேடும். ஆனா நான் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, கிறிஸ்துவனுடையவைகளை தேடி தேடி கிறிஸ்துவ தேடுகிறதுல குறை வச்சிடக்கூடாது. கிறிஸ்துவ நல்லா தேடணும். இங்கே மரியாள் தேடுதலில் வெளிப்பட்ட அதிசயம், தனித்திருந்த பொழுது கண்ட அதிசயம். கூட ஸ்திரீகள் வந்தார்கள், போயிட்டாங்க. இவ தனித்திருந்தாள். அந்த தனித்திருந்த வேளையிலே தான் இந்த அதிசயம் விளங்கிச்சு. சும்மா எல்லாருக்கும் அதிசயம் விளங்காது, எல்லாருக்கும் அதிசயமாக இயேசு வெளிப்பட மாட்டார். அன்னைக்கு மனோவா குடும்பம் பயங்கர வாஞ்ச, தேவ மனுஷனே எங்களுக்கு பிள்ளை கிடைக்கும்னு சொல்லிட்டீங்களே, அந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும், எப்படி என்ன செய்யணும், உங்களை நாங்கள் எப்படி கனப்படுத்தணும், உங்கள் பேர் என்ன, பார்த்தீங்களா? உடனே ஒரு ஆராதனை எல்லாம் ரெடி பண்ணி, பலியெல்லாம் ரெடி பண்ணி,
அப்படி செயல்பட்டான். அந்த ஆராதனை நடுவிலே அதிசயம் விளங்கிற்று. இங்க அந்த தேடுதல் தேடுதல் அந்த தேடுதலுக்காக தனித்திருந்தாள். தனித்திருந்த பொழுது அதிசயம் விளங்கிற்று. சில வேளை நம்ம தனித்திருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காலம் அது நம்ம மேல திணிக்கப்பட்டிருக்கிறது, அது நல்லதுக்கு தான். தனித்திருத்தல், சேர்ந்து ஜெபிக்கிறோம், அதே வேளை தனியா ஜெபிப்போம். நானும் தேவனும் என்று அவர் பாதத்துல உட்கார்ந்திருக்கு. எல்லாரும் தூங்கின பிறகு நமக்கு விழித்திருந்து கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். தனித்திருத்தல், எல்லாரும் எழும்புறதுக்கு முன்னாடி நான் நாளைக்கு அதிகாலமே எழும்பியிருந்தேன். வழக்கமா இவங்க எல்லாம் எத்தனை மணிக்கு எழும்புவாங்க? ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எழும்பி இயேசுவை தேடணும். நான் விழித்திருந்து எல்லாரும் தூங்கின பிறகு விழித்திருந்து இயேசுவை தேடணும். வேற வீட்டுல டிஸ்டர்பன்ஸ் இல்லாத சமயமா பார்த்து தனிமையில் உட்கார்ந்து இயேசுவை தேடணும். இப்படியாக தனித்திருந்து தேடும் பொழுது அதிசயம் விளங்கும். இயேசு அதிசயமாய் வெளிப்படுவார். அப்புறம் நமக்கு தெரியும், இது உயிர்த்தெழுதலில் நடந்த அதிசயம். உயிர்த்தெழுதலில் நடந்த அதிசயம், இயேசு உயிர்த்தெழுந்தார், அவளுக்கு அதிசயமாக விளங்கினார். இனி மூன்றாவது ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எம்மாவுக்கு போன சீஷர்கள் கண்ட அதிசயம், எம்மாவுக்கு போன சீஷர்கள் கண்ட அதிசயம். லூக்கா 24:28 வாசிக்கிறேன். அத்தருணத்தில் தங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார். இப்ப எம்மாவூர் சீஷருக்கு என்ன நடந்துச்சு? உயிர்த்தெழுந்த செய்தி எருசலேம் எங்கும் பரம்புகிறது. எருசலேம் பயங்கரமான ஆக்டிவிட்டிஸ். ஒரு பக்கம் சீஷர்கள், இயேசு உயிர்த்தெழுந்தார், எனக்கு காட்சி கொடுத்தார், இவனுக்கு காட்சி கொடுத்தார், அவளுக்கு காட்சி கொடுத்தார், இப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த யூதர்களும் யூத அதிகாரிகளும், என்ன நடந்துச்சு? ஒரு உயிர்த்தெழுதல் நடந்துச்சே, இதை எப்படி மூடி மறைக்கிறது? எப்படி சீஷர்கள் மேல பழிய போடுகிறது? இப்படி கலக்கம், பிலாத்துவ கலக்கம், எல்லாவனுக்கும் கலக்கம். எருசலேமே பயங்கர ஆக்டிவிட்டிஸா நிரம்பி இருக்கும் போது இந்த கிளியோப்பா என்பவனும் இன்னொருத்தனும், ரெண்டு சீஷர்கள், இவங்க அங்க இருக்கணும். அந்த அழகான ஆக்டிவிட்டிஸ் நடுவில் இவங்க இருக்காண்டாமா? சீஷர்கள் கூட சோர்ந்து போனார்கள் ரெண்டு பேர். அதனால வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்கே எம்மாவு என்கிற தங்கள் கிராமத்துக்கு போக நடக்க ஆரம்பிச்சிட்டார். நடந்து வர வர சோர்பா பேசிக்கொண்டே வருகிறார்கள், சோர்பா பேசிக்கொண்டு வருகிறார். அப்பொழுது இயேசு அவர்களோடு கூட வர்றார். ஒரு வழிப்போக்கனை போல, யாத்திரிகரை போல வர்றார். என்ன, ஏன் துக்கமா இருக்கிறீங்க? அது எருசலேம் நடந்தது உமக்கு தெரியாதா? அவர் என்ன, அந்த இயேசுவை பற்றின காரியம், நாங்கெல்லாம் அவரை பயங்கரமா நம்பி இருந்தோமே, இப்படி ஆயிட்டே, இப்படியே பேசுற. அப்ப அவர் சொல்றாரு, நீ பைபிள் வாசித்திருக்கியா? நீ இது தீர்க்கதரிசன புத்தகம் வாசித்திருக்கியா? அத பூர்ண சத்தியத்தை நீ விசுவாசிக்கிறியா? அப்படியெல்லாம் சொல்லி கொடுக்கிறார். அதெல்லாம் கேட்டுட்டு வர்றார்கள். பிறகு சொல்லுகிறார்கள், அவள் பேச பேச இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சுதான். ஆனா இவர் இயேசுன்னு தெரியாதனால அப்படி வந்திருக்கிறார். அவர் இவங்க வீட்டுக்கு வந்தோன்னா அவர் போகிறவர் போல காண்பிக்கிறார், வழிபோக்கராக. இல்ல வாரும், எங்களோடு தங்கிரும் அப்படின்னு வருந்தி அழைக்கிறாங்க. உள்ள வந்தார், உட்கார்ந்தார். பந்தி இருந்த பொழுது அவர் வழக்கத்தின்படி அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டார். அப்ப இவங்க கண்கள் திறந்துருச்சு.
ஐயோ இவர் வழிபோக்கர் அல்ல, இவர் இயேசு கிறிஸ்து, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து, வழிபோகர்னு நினைச்சோம். அதிசயம் வெளிப்பட்டது, உடனே அவர் மறைந்து போனார். இவங்க சோர்வெல்லாம் மாறி தளர்ந்து தளர்ந்து வந்த யாத்திரையை இப்ப திரும்ப சாயங்காலம் ஓடி எருசலேமுக்கு போய் விட்டார்கள். ஹலலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், இவர்கள் வழிபோக்கர் என்று நினைத்தார்கள், ஆனால் இயேசு அதிசயமாக விளங்கினார். ஹலலூயா. இவர்களுக்கு கிடைத்த பாக்கியம். ஆனா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த மனோவா குடும்பம் ரொம்ப ஆராதனை பலி எல்லாம் செஞ்சு இந்த அதிசயத்தை கண்டார்கள். மகதலேனா மரியாள் தேடி தனித்திருந்து இந்த அதிசயத்தை கண்டாள். இவங்களை பொறுத்த மட்டும் இல்ல, நேரம் நெகட்டிவ் சைடா இருக்கு. சோர்ந்து தளர்ந்து பின்வாங்கி சீசர்களோடு இருக்காம, இந்த எருசலேமே வேண்டாம், இந்த சீசர் கூட்டமே வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போயிடும், இப்படி சோர்ந்து போகிற இடத்திலே வெளிப்பட்ட அதிசயம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுவும் ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. நாம் தேடுகிற ஒரு அனுபவத்திலும், நாம் கர்த்தருக்கு செய்கிற ஆராதனைகளிலும் அதிசயம் விளங்குகிறது. ஆனா கர்த்தர் மிகுந்த கிருபை உள்ளவராய் இருக்கிறதுனால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் சோர்ந்து தளர்ந்து போகும் பொழுதும் அவர் கைவிடாமல் அங்கே அதிசயம் விளங்குகிறது. அல்லேலூயா, அதிசயம் விளங்குகிறது. நிச்சயமாக யோனா தீர்க்கதரிசி பெரிய ஊழியம் முடித்து சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தான். கர்த்தர் அவனை விடல, அவனிடத்திலே கிரியை செய்தார். எலியா பயங்கரமாக அக்னி இறக்கி பெரிய ஊழியத்தை செஞ்சுட்டு சூறை செடியில படுத்து கிடக்கிறான், அப்புறம் போயிட்டு ஒரு குகையில படுத்து கிடக்கிறான். கர்த்தர் விடல அவனை, பின்தொடர்ந்தார். அதே மாதிரிதான் இந்த எம்மாவுக்கு போன சீஷர்களும் சோர்வாக ஒரு பின்மாற்ற வழியில போயிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் பின்தொடர்ந்து வந்து அவர்களுக்கும் அதிசயம் விளங்க செய்தார். ஆகவே இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் யாராகிலும் சோர்ந்து தளர்ந்து இருக்கிறீர்கள் என்றால், நாங்க இயேசுவை நம்பி இருந்தோமே, இப்படி ஆகி போச்சே, எங்கள் ஜபம் கேட்கப்படவில்லையா, எங்கள் ஊழியங்கள் ஏன் தடைபட்டு இருக்கிறது, எங்கள் வீட்டு சூழ்நிலை ஏன் இப்படி இருக்கிறது, உலகமே ஏன் இப்படி இருக்கிறது என்றெல்லாம் பல கேள்விகள், அதனால் சோர்வுகள், பல மனக்குழப்பங்கள் இவைகளின் நடுவில் இருந்தாலும், உத்தம இருதயத்தை இயேசு பார்க்கிறார். உத்தம இருதயத்தை அவர் கைவிடுவதே இல்லை, அதிசயம் வழங்க பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் தங்களுடைய சோர்வான நேரத்திலே இயேசு வெளிப்பட்ட சாட்சிகளை கூறியிருக்கிறார். ஆகவே இந்த சீஷர்களுக்கு அப்படி ஒரு பாக்கியம், சோர்வில் வெளிப்பட்ட அதிசயம், அப்பம் பிட்கையில் வெளிப்பட்ட அதிசயம், அப்பம் பிட்கையில் வெளிப்பட்ட அதிசயம். அந்த சோர்வின் நடுவிலும் இவங்க செய்த நற்கிரியை பார்த்தீங்களா, இவர் யாரோ ஒரு வழிபோக்கர் நம்மளோட வந்தார், அவர் பாட்டு போட்டோம், நம்ம பாட பார்ப்போம், அப்படி இருந்தாங்களா? இல்லை. அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, அந்த விருந்தோம்பல் அல்லது அந்நியரை உபசரித்தல், இந்த நற்கிரியை அவங்களுக்குள்ள இருந்து, நல்ல இருதயம், உத்தம இருதயம். ஆனா இந்த சம்பவங்களால சோர்ந்து போயிட்டார். அப்போ அவருடைய நற்கிரியை, இந்த சோர்வின் வேளையிலும் அந்த வழிபோக்கருக்கு அவங்க பாராட்டின ஒரு நற்கிரியை, அது வழிபோக்கர் அல்ல, அங்கே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவையே அவர்கள் உபசரித்து விட்டார்கள். அல்லேலூயா. நீங்கள் அந்நியரை உபசரிக்கணும், நீங்க அறியாமல் அநேகர் அப்படி தேவதூதர்களையும் விசாரித்திருக்கிறார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இவங்க அறியாமல் உயிர்த்தெழுந்த இயேசுவையே உபசரித்து விட்டார். பெரிய ஒரு பாக்கியம். ஆகவே இவைகளும் ரொம்ப முக்கியம். உத்தம இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். கொர்நேலியுவுக்கு இன்றைக்கு நாமெல்லாம் அறிஞ்ச மாதிரி உள்ள சத்தியங்கள் தெரியல. அவர் யூதனும் அல்ல, நியாயப்பிரமாணமும் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியல. ஆனா அவருக்கு ஜபம்ன்றது தெரிஞ்சிருந்தது, தான தர்மம் செய்யறது தெரிஞ்சிருந்தது, தெரிஞ்சதுல உத்தமமா இருந்தாரு. அங்கே கர்த்தர் தூதனை அனுப்பி மெய்யான வழியை காண்பித்தார். உத்தமமாக அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுவார், தென்படுவார், அதுதான் உண்மை. ஆகவே இந்த சீஷர்கள் சோர்ந்து போனாலும் உண்மை உள்ளவர்கள், உத்தமர்கள், அந்நியரை உபசரித்தவர்கள், நற்கிரியை செய்தவர்கள். ஸ்தோத்திரம். அவள் பந்து இருந்த பொழுது அங்கே அதிசயம் நடந்தது. அல்லேலூயா. எனவே நான் மூன்று காரியங்களை சொன்னேன். இதே மாதிரி
நம்ம வாழ்க்கையிலும் இயேசுவை காணுகிற பாக்கியம். என் வாழ்க்கையில இயேசு அதிசயமா வெளிப்படும். என்னுடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் என் இயேசு அதிசயமா எனக்கு வெளிப்படும் அப்படி நம்ம ஒரு வாஞ்சை தேடுகிற அனுபவம் நமக்கு வந்துருச்சுன்னா கர்த்தர் வெளிப்படுவா. அல்லேலூயா. இரண்டாவது பகுதிக்குள்ள வருகிறேன். இப்போ இவர் அதிசயமாய் விளங்குகிறவர் மட்டுமல்ல, இவர் அதிசயங்கள் செய்பவர், அற்புதங்களை செய்பவர். இவரே அற்புதர், இவர் அற்புதங்களை செய்பவர். இவரே அதிசயம், இவர் அதிசயங்களை செய்பவரும் கூட. ஏராளம் அதிசயங்கள் இயேசு செய்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக தேவகுமாரன் வெளிப்பட்டு பல அதிசயங்களை செய்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து நேரடியாய் வந்து செய்திருக்கிறார். தேவகுமாரன் நேரடியாய் வந்து செய்திருக்கிறார். நான் அதை உங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக கொஞ்சம் பாட்டா சொல்ல விரும்புகிறேன். முதல்ல இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்றாங்க தெரியுமா உங்களுக்கு? பஞ்சபூதங்கள், பேசிக் எலமெண்ட்ஸ், பேசிக் எலமெண்ட்ஸ், அடிப்படை எலமெண்ட்ஸ் வந்து பஞ்சபூதங்கள். பூதங்கள்னா எலமெண்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படி சொல்லுவாங்க பொதுவா. இவைகளெல்லாம் கர்த்தர் உண்டு பண்ணினது. இவைகளிலே கர்த்தர் அற்புதங்கள் செய்திருக்கிறத நான் முதல்ல உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லாவற்றிலும் அவருடைய அற்புதங்கள். நிலத்தை பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் பூமி பிளந்து கோராகின் கூட்டத்தை என்ன செஞ்சிச்சு? விழுங்கினது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஒரு முறை நிலத்திலே துப்பி சேர் உண்டாக்கி குருடனுடைய கண்களில் பூசி போய் கழுவு அப்படின்னார். அவன் சுத்திகரிக்கப்பட்டான், கண்கள் திறந்தது. ரொம்ப ஆச்சரியம். நானும் பல தடவை யோசிப்பேன், குருடனுடைய கண்களை வார்த்தை சொன்னாலே திறந்துடும், இல்லை தொட்டு சுகமாக்கலாம். இந்த பூமியில இப்படி துப்பி சேருண்டாக்கி ஏன் இயேசு இதை செய்ய போனாரு அப்படின்னு பல தடவை யோசிப்பேன். ஒரு நாள் ஒரு சகோதரன் என்னோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த மணலுடைய பல தன்மைகளை சொல்லிட்டே இருந்தார். அப்போ அவர் சொன்னாரு, இந்த மணலுக்குள்ளதான் இந்த கண்ணாடி எல்லாம் செய்யக்கூடிய லென்ஸ், கண்ணாடி லென்ஸ் செய்யக்கூடிய ஒரு தாது பொருள் இருக்குதான். அங்கிருந்து அந்த மணல்ல இருந்து தான் அதை பிரிச்செடுத்து அதை பயன்படுத்தி தான் இந்த லென்ஸ் பண்றாங்க. எனக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல. இயேசு துப்புனாலும் அதுல விஷயம் இருக்கு ஐயா. அல்லேலூயா. அவர் சேர் உண்டாக்குனாருனாலும் அதுல விஷயம் இருக்கு. அவர் சேர் உண்டாக்குனாலதான் இங்க சோறு வந்தது மனுஷனுக்கு. புரியுதா உங்களுக்கு? அவர் உண்டாக்குனாலதான் எவனோ ஒருத்தனுக்கு ஆண்டவர் ஐடியா கொடுத்திருக்காரு, எப்பா இங்க வச்சிருக்கேன் கண்ணு பார்வைக்கு உள்ள ஐட்டத்தை இந்த மணலுக்குள்ள வச்சிருக்கேன். கண்டுபிடிச்சிட்டான் மனுஷன். இப்படி ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர். நில சம்பந்தப்பட்ட அவருடைய அதிசயங்கள். இன்றைக்கும் இந்த நிலம் முழுசும் அவருடைய கண்ட்ரோல் தான். இந்த நிலத்துல மிதிச்சு நடக்கிறோம். இந்த நிலம் நமக்கு விளைச்சலை கொடுக்கிறது எல்லாம் கர்த்தரிடத்திலே இருக்கிறது. விளைய செய்கிறவர் தேவனே. பூமியின் வெடிப்புகளை பொருந்த பண்ணுகிறவர் அவரே. பூமி அதிர்ச்சிகள் வரும் என்று சொன்னார், அதன் நடுவில் தம்முடைய ஜனத்தை பாதுகாக்க வல்லவரும் அவரே. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, நீர். நீர்னு சொல்லும் பொழுது இயேசு கடலின் மேல் நடந்தார். இயேசு கொந்தளிக்கிற கடலை அதட்டினார். அப்புறம் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். பழைய ஏற்பாட்டில் மாறாவின் கசந்த நீரை மதுரமாய் மாற்றினார். இப்படி இன்னும் நிறைய இருக்கும். நான் ஜஸ்ட் ஒரு சில எனக்கு நினைவில் வந்ததை சொல்லுகிறேன். அப்போ இந்த நீர் சம்பந்தப்பட்டும் நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. அது என்ன காட்டுதுன்னா, இந்த நீர் வந்து அவர் உண்டாக்குனது. அவர் அதை எப்படி மாற்றி அமைக்க முடியும்? அதனுடைய அந்த மனுஷன் கற்றுக்கொண்ட அந்த முறைமைகளுக்கும் மேலாக அவைகளை பயன்படுத்த முடியும், அது மேல நடக்க முடியும், தண்ணீரை திராட்சரசமா மாற்ற முடியும். இப்படி ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார். அப்ப எதுலையும் கர்த்தர் அதிசயம் செய்ய முடியும் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளவர். நம்ம குடிக்கிற தண்ணீரில் அதிசயம் செய்ய முடியும், அதை நமக்கு சுகமாய் மாற்றி தர முடியும். அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன்,
வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் சொன்னார். ஆண்டவரே, நான் சாப்பிடுகிற ஆகாரத்தை, குடிக்கிற தண்ணீரை எனக்கு சத்தாக மருந்தாக பலனாக மாற்றி தாரும் என்று அடிக்கடி ஜோமனு ஜோமண்ணி சாப்பிடுங்க, ஜோமண்ணி குடிங்க, நான் சுவாசிக்கிற காற்றை எனக்கு ஆரோக்கியமா மாற்றி தாரும். பயங்கர பொல்யூஷன், இப்ப கொஞ்ச நாளா பொல்யூஷன் குறைஞ்சிட்டு வருது, ஆனா இனி இப்ப திறந்து விட்டோடனே அகைன் பொல்யூஷன், அதுக்குள்ளதான் வாழுகிறோம். ஆகவே இது எல்லாவற்றிலும் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவர். நெருப்பு, மூன்றாவது நெருப்பு தீ, அக்கினி சூளையின் நடுவிலே உலாவி வந்த கர்த்தர், அக்கினி சூளையின் நடுவிலே உலாவி வந்து அந்த நெருப்பு செய்கிற தீங்கை செய்ய விடாமல் தடுத்தவர். என்ன நெருப்பு அவர் உண்டாக்குனது? மனுஷன் அதை ஏழு மடங்கு சூடாக்கி அவன் இஷ்டத்துக்கு இந்த மூன்று எபிரே வாலிபர்ல கொண்டு அங்க போடுறான். ஆண்டவர் நினைச்சார் இது நடக்காது, அந்த மூன்று பேரோடு அவர் நடந்து அந்த மூன்று பேருடைய வஸ்திரத்தில் கூட அந்த அக்கினியின் வாசனை இல்லாம அழகா பாதுகாத்து கொண்டு வந்தார். நெருப்பின் மேல் அதிகாரம் படைத்தவர். ஹல்லேலூயா. அடுத்து காற்று, நமக்கு தெரியும் காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தினா. இறையாதே அமைதலாயிரு, காற்று உடனே கீழ்ப்படிந்தது. சீஷர்கள் ஆச்சரியப்பட்டாங்க, ஓ காற்றும் கடலும் இவர் கீழ்ப்படுகிறதே, இவர் யார், நம்ம நெருங்கி பழகிட்டு இருக்கோமே, ஆனா இவர் வந்து வெறும் சாசு ஓட்டுறவரும் வியாதி சோமாக்குறவரும் மட்டுமல்ல, இவர் எல்லாத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்னு அப்பதான் அவங்க புரிஞ்சிட்டு இவர் யாரோ அப்படின்னு ஆச்சரியமா பார்த்தாங்க. இயேசு காற்றின் மேல் அதிகாரம் உள்ளவர், அற்புதங்கள் செய்கிறார், ஆகாயத்தில் அற்புதங்கள். அவர் ஆகாயத்தில் எழுந்தருளி போனார். ராக்கெட்டும் வேண்டாம், ஸ்பேஸ் கிராஃப்டும் வேண்டாம், ஆகாயம் அவர் கீழ்ப்படி ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார், தம்முடைய ஜனங்களாகிய நம்மை ஆகாயத்தில் சேர்க்க போகிறார். ஸோ இப்படி இந்த இன்றைக்கு மனிதன் பேசிக் எலமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய எல்லாத்திலையும் ஆண்டவர் அற்புதங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார். எல்லாத்துக்கும் உலகத்தில் ஒரு ஒழுங்கு வச்சு கொடுத்துருக்கிறார், அந்த ஒழுங்குபடி அவைகள் செயல்படும். ஆனால் அவர் அதை மாற்றி அமைக்க அவருக்கு அதிகாரம் இருக்கு, ஏன்னா அவர் வந்து சிருஷ்டிகராகிய தெய்வம். அக்கினியை எதுக்காண்டவர் வச்சிருக்கிறாரு, அக்கினியில எதை போட்டாலும் பொசுக்கிடும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோனாலும் சரிதான், வேற யாருனாலும் சரிதான், ஆனா அந்த இடத்துல அவர் தன் பிள்ளைகளை காப்பாற்றணும் நினைச்சாச்சு, அங்க வந்து ஒரு அற்புதம் செய்தாச்சு, அதிசயம் விளங்கினான். ஹல்லேலூயா. கடலுக்குள்ள எவன் போனாலும் கடல் அவனை விழுங்கும், ஆனா அந்த கடலையே ரெண்டா பிரித்து அப்படியே ஒரு பெரிய கூட்டம் மக்களை நடத்தி அந்த பக்கம் கொண்டு போனார், அந்த கடல் மேல நடந்தார். இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லிட்டே போலாம். அவைகள் பூமியிலே எப்படி செயல்படணும்னு ஆண்டவர் வந்து விதிமுறைகளை வகுத்து கொடுத்திருக்கிறாரு, அது போலதான் அது செயல்படும். ஆனால் அவர் நினைத்தால் அதை செய்வார். சூரியனை நிறுத்தி யோசுவா யுத்தம் செய்யும்படி வாய்ப்பை கொடுத்தார். அதான் சொல்றது, இன்றைக்கு நம்ம எல்லாம் பூமியில எல்லாத்துக்கும் நியதிகள் இருக்கிறது, ஒழுங்குகள், அது உண்மைதான், கர்த்தர் வைத்து கொடுத்த ஒழுங்குகள் தான் எல்லாம். இருந்தாலும் அவர் நினைத்தால் எல்லாத்துக்கும் மேல ஒரு கிரியை அவரால் செய்ய முடியும், ஏன்னா அவர் அதிசயம் செய்வார். தட் இஸ் கால்ட் எ மிராக்கிள், எ வண்டர். சாதாரண கதியில நடக்கிறதுக்கு பேர் அற்புதம் கிடையாது, இது அற்புதம், அற்புதம். ஹல்லேலூயா. சரி, இன்னும் இயேசு செய்த அற்புதங்களை பார்க்கும் பொழுது, மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், எவ்விரு மகளை, நாயின் ஒரு விதவையின் வாலிப மகனை, பெத்தானியா லாசருவை உயிரோடு எழுப்பி ஆண்டவர் அற்புதங்கள் செய்தார். ஒரு சிறுபெண்ணாகிய அந்த பிள்ளை செத்த உடனே போய் எழுப்பினார். அந்த வாலிபனை செத்து பாடையில வச்சு சுமந்துட்டு வரும்போது மரண ஊர்வலத்தில் குறுக்க போய் எழுப்பினார். பெத்தானியா லாசருவை அடக்கம் பண்ணி நான்கு நாட்கள் ஆன பிறகு போய் கல்லறைக்குள்ள இருந்து எழுப்பினார், படுக்கையிலிருந்து எழுப்பினார், பாடையிலிருந்து எழுப்பினார், கல்லறைக்குள்ள இருந்தும் எழுப்பினார், சிறுபெண்ணை எழுப்பினார், வாலிபனை எழுப்பினார், ஒரு சகோதரனை எழுப்பினார், உடனே எழுப்பினார், மரண ஊர்வலத்தில் எழுப்பினார், மரித்து நாலு நாள் ஆன பிறகு எழுப்பினார். எவ்வளவு அழகா செஞ்சு காட்டி இருக்கிறார். இயேசு மரித்தோரை எழுப்புகிறவர், இன்றைக்கு நினைச்சாலும் செய்வார், செய்ய முடியும்.
அது மட்டும் இல்ல, கிறிஸ்துக்கள் மரித்தோர எல்லாம் எக்கால சத்தம் கேட்கும் பொழுது ஒரு இமைப்பொழுதுல எழுப்ப போகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உடல் உறுப்பு குறைபாடுகளை அற்புதங்கள் மூலம் இயேசு சரி செய்தார். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், செவிடரின் செவிகளை திறந்தார், ஊமையர்கள் பேசினார்கள், சூம்பின கையுள்ளவனுக்கு கை சரியானது. இப்படிப்பட்ட உடல் உறுப்புகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கர்த்தர் அற்புதமான சுகத்தை அதிசயங்களை செய்திருக்கிறார். எனவே அன்பானவர்களே, இந்த காரியங்கள் நாம் விசுவாசிப்பதற்காக நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறது. உங்கள் சரீரங்களிலும் இப்படிப்பட்ட குறைபாடுகள் இருக்கும் பொழுது தைரியமா இயேசுகிட்ட கேட்கலாம். நீங்க நல்ல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த ஆளுக்கு இப்படி செஞ்சிருக்கீங்களே எனக்கும் இப்படி செய்யுங்க, பைபிள்ல இப்படி எழுதி தந்திருக்கீங்களே எனக்கும் இப்படி செய்யுங்க. அப்படிப்பட்ட ஜபங்களை செய்வதற்கு கூட இன்னைக்கு பலர் தயங்குகிறது ரொம்ப சங்கடம். ஏன் கேட்க கூடாது? கேட்டு ஒருவள நடக்காம போச்சுன்னா நமக்கு கஷ்டமா இருக்கும். அது என்ன கஷ்டம்? கேட்பதற்கு நமக்கு உரிமை தந்திருக்கிறார். கேட்டு நடக்காம போச்சுன்னா என்ற பேச்சு என்னத்துக்கு? கேளுங்கள், கேட்போம். அப்படி கேட்க கேட்க தானே அற்புதத்தின் வாசல்கள் திறக்கும். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்கள், வியாதியஸ்தர்களை குணமாக்கினார், சகல நோய்களையும் நீக்கி சுகமாக்கினார், ஜுரத்தை சுகமாக்கினார். பேதுருவின் மாமிக்கு குஷ்டரோகம் எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் சுகமாக்கினார், திமிர்வாதக்காரனை சுகமாக்கினார், 12 வருஷம் பெரும்பாடுபட்ட ஸ்திரீயை ஆண்டவர் சுகமாக்கினார், சந்தர் ரோகியை சுகமாக்கினார். இப்படியே சகல நோய்களை நீக்கி சுகமாக்கினார். அந்த இயேசு இன்றைக்கும் தம்முடைய பரிசுத்தாவியின் மூலம் சுகமாக்கி கொண்டே இருக்கிறார். தன்னுடைய சிலுவையின் தழும்புகளால் சுகத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறார். அவருடைய குணமாக்கு வல்லமை அவருடைய பரிசுத்தாவியில் இருந்து வெளிப்படுகிறது. ஹீலிங். கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் நம்முடைய சரீரத்தின் சுகத்துக்காக இயேசுவை விசுவாசிப்போம். இயேசு கிறிஸ்து அதிசயம். ஐயோ, டாக்டர்ஸ் இப்படி சொல்லிட்டாங்க, அது கரெக்ட், அவங்க மெடிக்கல் சயின்ஸ் படி எல்லாம் டெஸ்ட் எடுத்து அவங்க சொன்னாங்க. ஆனா அவர் அதிசயம் செய்பவர் அல்லவா? நேச்சுரலா ஓகே, இது இப்படித்தான். ஆனா அதுக்கு மேலையும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் அதிசயங்கள் செய்வார் அல்லவா? எத்தனையோ பேருக்கு டாக்டர்ஸ் வந்து, இனி நீங்க ஒரு மாசம் தான் இருப்பீங்க, மிஞ்சி போனா ஒரு வாரம் தான், இது 3 நாள் தப்பாது, இப்படியெல்லாம் சொன்னவங்க எத்தனை வருஷம் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இயேசு அதிசயம் என்பது வெளிப்படுகிறது. அல்லேலூயா. உனக்கு பிள்ளையே பிறக்காதுன்னு சொன்னவங்களுக்கு 2 பிள்ளை 3 பிள்ளை பிறந்திருக்கேன், உனக்கு பிள்ளை பிறந்தா உன் உயிருக்கு ஆபத்து, அதனால பத்திரமா நடந்துக்கன்னு சொன்னவங்களுக்கு 2 பிள்ளைகள் பிறந்து நல்லா இருக்காங்களே. அப்போ எல்லாம் கரெக்ட் தான், மெடிக்கல் சயின்ஸ் எல்லாம். சாராளுக்கு 90 வயசுல நேச்சுரலான எல்லாம் ஒரு வாய்ப்பும் இல்லாத பொழுது அங்கே அதிசயத்தை அவர் செய்தார். ஆகவே நம்முடைய சரீரங்கள் வியாதிகள் பலவீனங்களில் இயேசுவை விசுவாசி பிசாசுகளை துரத்தினார். எத்தனையோ பிசாசுகளை துரத்தினார். பார்த்தாலே அலறி அடிச்சுட்டு ஓடினது பிசாசு. அது ரொம்ப மகுடமானது. இந்த லேகியோன் பிசாசுகள், ஆயிரக்கணக்கான பிசாசுகள் ஒருத்தனுக்குள்ள, அதை இயேசு துரத்தினார் பாருங்க. அதுக்காக கடல் கடந்து சென்றார். சென்று இயேசு துரத்தினார். அவர் அதிகாரம் உள்ளவர், அதிசயம் செய்பவர், அதிசயம் செய்பவர். அப்புறம் இருந்ததை பெருக பண்ணி இருக்கிறார். ஒரு சிறுவனிடத்தில் 5 அப்பங்கள் 2 மீன்கள் இருந்துச்சு, அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணார். 7 அப்பங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணார். அப்படியும் செஞ்சிருக்கிறாரு. ஒன்றும் இல்லாமலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கார். அப்படியும் செஞ்சிருக்கார். ஒண்ணுமே இல்லை, நத்திங். அதுலேருந்து எவ்ரிதிங் அவர் கொண்டு வர முடியும். சாராளுடைய, அபிராம் சாராளுடைய வாழ்க்கை அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அங்கே நத்திங் பாசிபிள் டு ஹாவ் அ சைல்ட். ஒரு பிள்ளையை பெறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒன்றும் இல்லாமலிருந்து ஒரு ஈசாக்கை ஆண்டவர் கொண்டு வந்தார். அவனிலிருந்து யாக்கோபை எடுத்து ஒரு பெரிய சந்ததியை உருவாக்கினார். ஹல்லேலூயா. எனவே இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிசயம், அதிசயம். இன்றைக்கு அவரை அந்த கோணத்துல நம்ம பார்ப்போம். இயேசுவே, ஒன்று நீங்க எனக்கு வெளிப்படணும்.
நான் மனுஷனை பார்த்து 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 பழகிட்டேன். நான் உங்களை பார்க்க விரும்புறேன். மனுஷர்கள் மூலம் பல காரியங்கள் என் வாழ்க்கையில் இடைபடுறதை நான் அனுபவிச்சு பழகிட்டேன். உங்களுடைய ஒரு என்கவுண்டர் எனக்கு வேணும். நீங்க வந்து என் வாழ்க்கையில் இடைபடுறதை நான் ஒன்னு அனுபவிக்கணும். இப்படி ஒரு ஆசை ஆண்டவர்ட்ட கேட்கணும். ஆண்டவர் செய்வார். ரெண்டாவது அற்புதங்கள், அதிசயங்கள். அவர் செய்யக்கூடிய அநேக அற்புதங்கள். இன்னைக்கு நம்ம சரீரத்துக்கு சில அதிசயங்கள் தேவை, நம்முடைய குடும்பத்துக்கு சில அதிசயங்கள் தேவை, வேலை ஸ்தலத்துல சில அதிசயங்கள் தேவை, சபையிலே தேவை, இன்னைக்கு உலகத்திலே அதிசயம் தேவை. இந்த தேவ கோபம் மாறணும், தேவ கிருபை இறங்கணும், ஒரு அதிசயத்தை அவர் காண பண்ணணும். இந்த பொல்லாத கொள்ளை நோயே மாறிவிட்டது என்கிற ஒரு அதிசயத்தை காண பண்ணணும். ஆகவே இப்படிப்பட்ட அதிசயங்களுக்காக நாம் கர்த்தரை நோக்கி இன்றைக்கு பார்க்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே ஜபம் பண்ணுவோம். இன்று அன்பானவர்களே, முதலாவதாக நாம அதிசயங்களை காணும்படி ஜபம் பண்ண போறோம். காணும்படி, ரெண்டாவது பெற்றுக்கொள்ளும்படி ஜபம் பண்ணுவோம். முதல்ல காணும்படி, இயேசுவை காணணும், அதிசயமான இயேசுவின் காட்சிகளை காணணும், இயேசுடைய வார்த்தைகள் எனக்கு வெளிப்படணும். அந்த ஒரு ஆவலோடு மகதலேனா மரியாளுக்குள் இருந்த ஒரு தேடுதல் நமக்கு வேண்டும் என்று கேட்போம். எம்மாவுக்கு போன சீஷர்கள், ஓ அவர்கள் அந்த காட்சியை கண்ட உடனே எவ்வளவு அவருடைய சோர்வெல்லாம் மாறி துள்ளி குதித்து எருசலேமுக்கு ஓடி போய்விட்டார்கள். அதுபோல ஒரு கிரியை உண்டாகட்டும். அந்த மனோவா குடும்பம் அவர்களுக்கு எல்லையில்லா சந்தோஷம். கர்த்தரை கண்டோ பயந்துட்டான் மனோவா, ஆனா உள்ளத்துல எவ்வளவு பெரிய சந்தோஷம் அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இன்னைக்கு ஒருவேளை பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, வேதனையோடு இருக்கிறேனே, மனோவா குடும்பத்துக்கு வெளிப்பட்ட அதிசயம் எனக்கும் வெளிப்படும் ஐயா. தகத்தோட கேளுங்க. நீங்க எவ்வளவு உள்ளம் திறந்து வாஞ்சியோட கேட்கறீங்களோ அந்த தாகமே இயேசுவை இழுத்து கொண்டு வந்துடும் உங்க உங்க பக்கத்துல. அந்த மகதலேனா மரியாள் தாகத்தோடு நிக்கிறான், தேடுதலோடு நிக்கிறான். அது அதிகாலையாக்கும், இருட்டாக்கும், இது கல்லறை தோட்டமாக்கும், என் கூட வந்த சகோதரிகள் போயிட்டாங்களாக்கும், எதை பற்றியும் அவளுக்கு சிந்தை இல்லை. கல்லறை வேற திறந்து கிடக்கு, இது மகா பயங்கரமாக்கும். எதுவுமே அந்த தேடுதலை மாற்ற முடியல. பயங்கரமான ஒரு தேடுதல். இந்த சூழ்நிலைகள் எதுவும் அவளை சிதறடிக்க முடியல, அவளுடைய சிந்தையை சிதறடிக்க முடியல. நான் இயேசுவை காண இல்ல வந்தேன், காணலையே, யார் எடுத்துட்டு போனாரு, நான் பார்க்கணும். ஒரேபடி, ஒரேபடி, ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம், இயேசுவை காண விரும்புகிறோம். எல்லாம் இருக்கட்டும், எனக்கு இயேசுவை காணணும். இயேசு எனக்கு இதெல்லாம் தந்திருக்கிறார், நன்றி, ஆனா நான் இயேசுவை காணணும். இயேசு எனக்கு நிறைய அற்புதம் செய்கிறார், நன்றி, ஆனா நான் இயேசுவை காணணும். இயேசுவாகிய அதிசயத்தை காணும். பொருட்களாகிய அதிசயத்தை பார்த்திருக்கிறேன், சூழ்நிலைகளாகிய அதிசயத்தை பார்த்திருக்கிறேன், தெய்வீக சுகமாகிய அதிசயத்தை பார்த்திருக்கிறேன், பிசாசுகள் அலறி ஓடுகிற அதிசயத்தை பார்த்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு இயேசுவாகிய அதிசயத்தை காணும்படி என் கண்களை திறந்தருளோ, எனக்கு ஒரு பாக்கியம் தாரோ. எத்தனை பேர் வாஞ்சையோட கேட்கறீங்க, நான் உண்மை நேசிக்கிறேன் இயேசுவே, நீங்க கோடி பொண்ணு தந்தாலும் அதுக்கு மேல என் தலையை உயர்த்தி இயேசுவே நீர் வேண்டும் என்று நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு வரட்டும். ஹல்லேலூயா. எவ்வளவு ஆவியின் வரங்கள் வல்லமைகள் நீர் எனக்கு தந்தாலும் அதிலே மகிழ்ந்து திளைத்து நிற்க மாட்டேன், திருப்தி அடைந்து நிற்க மாட்டேன். அதுக்கு மேல என் இருதயத்தை உயர்த்தி உங்களை பார்க்கணும்ப்பா, உங்களோடு பேசணும்ப்பா, உங்க இன்பமான முகத்தை நான் தரிசிக்கணும்,
ஒரு விஷயம் உன்னுடைய முகத்தை எனக்கு காண்பிக்க மாட்டீரோ? மோசே கேட்டா, நீங்க என்னோட அதிகமா பேசுறீங்க, மலைக்கு மேல குட்டி வச்சு என்னோட பேசுறீங்க, ஒருக்கா உங்களை பார்க்கணும் ஆசைப்படுகிறேன். மகனே, உனக்கு என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு. இந்த கண்மலையின் வெடிப்புல போய் நில்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆசைகளை தட்டவே மாட்டார், நல்ல ஆசைகளை தட்டவே மாட்டார். மகதலேனா மரியாளுடைய தேடுதல், உயிர்த்தெழுந்த இயேசுவ பரலோகத்துக்கு பிதாட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுகிறதுல கூட கொஞ்சம் தாமதப்படுத்திருச்சு. அவ்வளவு தூரம் அந்த ஈர்ப்பு சக்தி. தேவன் அன்பாகவே இருக்கிறார். மனித உள்ளத்துல தேவனை தேடுகிற அன்பு பெருகும் பொழுது அந்த அன்பு தேவனை இழுக்கும். அந்த ஒரு உறவு வாஞ்சியோட கேட்போம். ஆண்டவரே, நான் பல காரியங்களுக்காக ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, ஆனா இப்பொழுது உங்களை பார்க்கணும்னு ஜெபம் பண்றேன். ஓ ஹல்லேலூயா, அதிசயம் விளங்கணும், அதிசயம் விளங்கணும். என் வீட்டுக்கு நீங்க வரணும், என் அறையில நீங்க வரணும், என் சொப்பனத்துல தரிசனத்துல வரணும், என் பயணங்கள்ல என்னை சந்திக்கணும். ஓ ஹல்லேலூயா, இயேசுவே உம்மை காண என் உள்ளம் வாஞ்சிக்குது, உம்மை காண என் உள்ளம் வாஞ்சிக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை உள்ளங்கள் ஆண்டவர் நோக்கி இந்த ஆசையோட ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க? இதை கேட்டால் அப்பா தருவார், தட்ட மாட்டார். இதை கேட்டா ரொம்ப விரும்பி தருவார். என் பிள்ளைகள் என்கிட்ட வந்து அதை கூடும் இதை கூடும் கேட்கறதுக்கு பதிலா என்னையே கேட்கிறாங்க, என்னையே தேடுறாங்க. ஏசப்பா, நீங்க தான் எனக்கு வேணும், நீங்க தான் எனக்கு வேணும். வாய் திறந்து சொல்லுவோம், சொல்ல சொல்ல உள்ளத்திலும் மாற்றங்கள் வரும். ஹல்லேலூயா. என் உள்ளம் கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்படட்டும், கிறிஸ்துவை தேடுகிற தேட்டத்தால் வாஞ்சையால் நிரப்பப்படட்டும், இயேசுவை காண்பது என் ஏக்கமாய் மாறட்டும். இயேசுவை நான் அளவில்லாமல் நேசிக்கணும். இயேசுக்காக நான் ரொம்ப ஊழியம் செய்கிறேன், அதை விட மேலா இயேசுவை நேசிக்கிற கிருபை எனக்கு தாரோ. இயேசுக்காக நான் ரொம்ப ஆத்மாதாயம் பண்றேன், இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்றேன், இயேசுடைய ஊழியத்துக்காக ரொம்ப ஜபம் பண்றேன். ஆனா இப்போ அது எல்லாத்துக்கும் மேல நான் இயேசுவை பார்க்கணும், நான் இயேசுவை பார்க்கணும். என் வாழ்க்கையில அந்த அதிசயம் விளங்கணும். மனவா கிடைச்ச பாக்கியம் எனக்கு வேணும், மகதலேனா மரியாளு கிடைத்த பாக்கியம் எனக்கு வேணும், எம்மாவூர் சீடர் கிடைத்த பாக்கியம் எனக்கு வேணும், அந்த மோசே கிடைத்த பாக்கியம் எனக்கும் வேணும். வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. சொல்ல சொல்ல உள்ளத்துக்குள்ளே ஒரு கிரியை உண்டாகும். கண்ணால் காண்கிறவைகளையே நேசித்து அன்பு கூர்ந்து இயேசுவை சும்மா உதட்டளவுல வச்சுக்கிட்டு அப்படி அல்ல அன்பர்களே, இன்னைக்கு வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே உங்களை காண விரும்புகிறோம், நீங்க எங்களுக்கு வேணும், நீங்க தருவது அல்ல உங்களை தேடுகிறோம், நீங்க தருவதில் சந்தோஷப்படுறது பார்க்கலாம், உங்க மேல சந்தோஷப்படுகிறோம். அப்படியே என் உள்ளத்தை மாற்றுமாப்பா. ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளமும் அந்த நிலைக்கு வரட்டும் ராஜா. கிருபை செய்யுங்க தகப்பனே. Glory, hallelujah. Praise God, praise God. வருகையின் தரிசனம் அநேகருக்கு உண்டாகட்டும். செய்ய வேண்டியதை குறித்து கட்டளை கொடுக்கிற உங்க தரிசனம் எங்களுக்கு கிடைக்கட்டும். ஓ glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord. அன்பான உள்ள இந்த வேளையிலே நாம் சில அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படி ஜெபம் பண்ணுகிற நேரம்.
உங்கள் சரீர பிரகாரமான தேவைகள், குடும்பத்தின் தேவைகள், பொருளாதார தேவைகள், வாழ்வின் காரியங்களிலே திறக்க வேண்டிய வாசல்கள், நடக்க வேண்டிய காரியங்கள், தகர்க்கப்பட வேண்டிய தடைகள், உடைக்கப்பட வேண்டிய கட்டுகள், அடைய வேண்டிய ஆசீர்வாதங்கள், சுதந்திரிக்க வேண்டிய உரிமைகள், இவைகளில் எது நடக்கணும் அதை எடுத்து ஆண்டவர்கிட்ட இப்ப சொல்ல ஆரம்பிப்போம். இன்னைக்கு என்ன தேவையோடு இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையிலே வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா நிக்கிற அந்த மெயின் விஷயம் எது, அதை முன்வைத்து ஜெபம் பண்ணுவோம். இயேசு அற்புதங்கள் செய்பவர், நமக்காக அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நீரிலே அற்புதம் செய்ய வல்லவர், நெருப்பில் அற்புதம் செய்ய வல்லவர், நிலத்தில் அற்புதம் செய்ய வல்லவர், காற்றில் அற்புதம் செய்ய வல்லவர், ஆகாயத்தில் அற்புதம் செய்ய வல்லவர். சமுத்திரமா பூமியா ஆகாயமா எங்கும் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அரசாங்க அலுவலகத்தில் அவர் அற்புதம் நடக்கணுமா? கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ராஜாக்களுடைய இருதயத்திலே அனுகூலம் உண்டாகணுமா? நெகேமியாவின் தேவன், மொர்தெகாயின் தேவன் இன்று வல்லமை உள்ளவராயிருக்கிறார். விசுவாசத்தோட கேளுங்க, நீங்க கேளுங்க, உங்களுக்கு என்ன தேவை, என்ன காரியம் நடக்கணும், வாய் திறந்து வார்த்தைகளை சொல்லி ஜபம் பண்ணுங்க. சோந்து போகாதீங்க, சும்மா கடமைக்கா சொல்லாதீங்க. பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு, தர வேண்டும் கர்த்தாவே என்ற தாபந்தத்தோடு எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் போல ஜெபிப்பீர்களாக. பணம் தேவையா? பொருள் தேவையா? ஆசீர்வாதம் தேவையா? சுகம் தேவையா? இயேசு அற்புதங்கள் செய்பவர், சகல நோய்களை நீக்கி சுகமாக்குறவர், சகல பிசாசுகளை துரத்துகிறவர். ஹல்லேலூயா. உனக்காக பூமியிலும் வானத்திலும் சமுத்திரத்திலும் எங்கும் அற்புதம் செய்ய இயேசு வல்லவர். வீட்டுக்குள்ளே அற்புதம் செய்வார், தெருவிலே அற்புதம் செய்வார், போகிறவர்கள் இடங்களில் அற்புதம் செய்வார். விசுவாசத்தோட கர்த்தர் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. அன்பு பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த வேளையில் நாங்கள் ஏகோபித்து ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு எந்த காரியத்தை முன்வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ, என் இயேசு அதிசயம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை அவருடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சுகத்துக்காக யார் யார் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ, எந்த நோயா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகத்தை கொடுப்பீராக. அந்த பொல்லாத நோய் மாறி போவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். பிசாசின் கிரியைகள், போராட்டங்கள், நேரடியாக மறைமுகமாக தாக்கக்கூடிய பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துரத்தப்படுவதால் இனி அதை தேடியும் காணாதிருக்கத்தக்கதாய் ஓடி போகட்டும். அந்த பிசாசு அந்த பக்கமே வராதபடி ஓடி போகட்டும். அந்த வீட்டுக்குள்ள வராதபடி ஓடி போகட்டும். மந்திரவாதிகள் அனுப்பி விடுகிற பொல்லாத ஆவிகள் வந்த இடத்துக்கு திரும்பி ஓடுவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த பேய் பிசாசுகள் ஓடி மறையட்டும். வானமண்டலத்து பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் சிதறுண்டு போகட்டும். வீடுகள் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும், நன்மைகள் இறங்கட்டும், சாப கட்டுகள் உடையட்டும், தடைகள் மாறட்டும், கிருபை உண்டாகட்டும். பாதாளத்தின் வாசல்கள், கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார வல்லமைகள், ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். ஒரு பெரிய அற்புத விடுதலை உணரத்தக்கதாக. கர்த்தர் கிரியை செய்ய ராஜா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைபட்டு நிற்கிற ஆசீர்வாதத்தின் ஊற்று கண்கள் திறக்கப்படட்டும்ப்பா. அந்த தடைகள் மாறட்டும்ப்பா. கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னீரே, ஜீவ ஊற்றை அடைத்து நிற்கிற கற்கள் எல்லாம் எடுத்து போடப்படட்டும். ஆசீர்வாத ஊற்றை தடுத்து நிறுத்து நிற்கிற கற்கள் எல்லாம் எடுத்து போடப்படட்டும். நாமத்தை சொல்ல சொல்ல நோய்கள் ஓடி போகட்டும்.
உடைய நாமத்தை சொல்ல சொல்ல பிசாசுகள் ஓடி போகட்டும். உடைய நாமத்தை சொல்ல சொல்ல வாசல்கள் திறக்கட்டப்பா. தடைகள் உடைக்கப்படட்டும். சங்கிலிகள் முறிக்கப்படட்டும். ஓ ஹல்லேலூயா. இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். நாமத்தை சொல்ல சொல்ல வீடுகளிலே விடுதலை உண்டாகிறதுக்காய் ஸ்தோத்திரம். குடும்பங்களுக்குள் விடுதலை வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். சரீரங்களில் அற்புதங்கள் நடக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கஜானாக்களில் அற்புதம் நடக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வேலை ஸ்தலங்களில் அற்புதம் நடக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். சம்பந்தப்பட்ட காரியங்கள் அரசாங்கத்திலே நடக்கும்படி தேவ கிரியை வெளிப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதங்கள் செய்பவரே, அதிசயங்கள் செய்பவரே, வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். சிலுவையிலே இயேசு பெற்ற வெற்றி ஆவோம் எங்களுக்கு சொந்தமாய் மாறட்டும். தேவ தூதர்கள் இறங்கி யுத்தம் பண்ணட்டும். பிசாசின் ஆவியுடைய கிரியைகள் சிதறடிக்கப்படட்டும். இயேசு என்ன வெற்றியை சம்பாதிச்சீங்களோ அதை நாங்க அனுபவிக்கும்படியாய் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தரித்திரங்கள் நீங்கட்டும், சாபங்கள் நீங்கட்டும், சமாதான கேடுகள் நீங்கட்டும், அந்த பாவத்தின் போராட்டம் முற்றிலுமாய் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா. Glory, praise the Lord. Yesuvin namathina ore arpudam unakku nadakkum. Yesuvin namathina ore pudhu vali unakku thirakkum. Yesuvin namathina ore arpudam unakku nadakkum. இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும். தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும். சிலுவையின் வெற்றியாவோம் உன் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவையின் வெற்றியாவோ உன் சொந்தமாய் வந்து சேரும். இயேசுவின் நாமத்தினா ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினா ஒரு புது வழி உனக்கு திறக்கும். விசுவாசத்தோடு சொல்லுவோம், உனக்கு திறக்கோ. சூழ்நிலை உனக்காய் மாறோ, நீ சந்தித்த தோல்வி மாறையும். சொல்லுவோம், சூழ்நிலை உனக்காய் மாறோ, நீ சந்தித்த தோல்வி மாறையோ. சத்துரு கோட்டை விழுந்திடும், நீ ஜெபித்தது வந்து சேரோ. சத்துரு கோட்டை வீழோ, நீ ஜெபித்தது வந்து சேரோ. இயேசுவின் நாமத்தினால் சொல்லுங்க, ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். விசுவாசத்தோடு இயேசுவின் அமே எனக்கு தீரக்கோ. மூடிய கதவு தீரக்கோ, உன் முன் நிற்கும் தடைகள் விலகோ. மூடிய கதவு தீரக்கோ, உன் முன் நிற்கும் தடைகள் விலகோ. இருளின் நாட்கள் நீங்கோ, மா வெளிச்சம் உண்மையில் உதிக்கோ. இருளே நாட்கள் விலகோ, மா வெளிச்சம் உன்மேல் உதிக்கோ. இயேசுவின் நாமத்தினா ஒரு அற்புதம் எனக்கு நடக்கோ. இயேசுவின் நாமத்தினா ஒரு புது வழி எனக்கு திறக்கோ. இயேசுவின் நாமத்தினா
ஒரு புது வழி எனக்கு திறக்கோ இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால் ஆமென் glory 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 ஓ இந்த வேளையில் இயேசுவின் நாமத்தினால் அதிசயம் என்கிற இயேசுவின் நாமத்தினால் ஒரு அதிசயம் நடப்பதாக அதிசயமானவர் என்கிற இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதம் நடப்பதாக ஓ சுகம் அளிப்பீராக விடுதலை தருவீராக தேவைகள் சந்திப்பீராக வாசல்கள் திறப்பீராக தடைகளை தகர்ப்பீராக கட்டுகளை உடைப்பீராக வல்லமை இறங்கட்டும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் தேவனுடைய வல்லமையான கரம் வெளிப்படட்டும் என் தேவனே உம்முடைய அன்பு கரம் அதிசயம் செய்கிற கரம் ஒவ்வொருவரை சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆமென் ஹல்லேலூயா தேங்க் யூ ஜீசஸ் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நடப்பதாக என் அன்பு தகப்பனே இயேசுவே உம்முடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இப்பொழுதே நீர் அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் பூரித்து போகத்தக்கதாய் அதிசயம் விளங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் வல்லமையுள்ள கரத்தில் தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஹல்லேலூயா அன்பானவர்களே உலகமெங்கும் பரவி இருக்கிற இந்த கொள்ளை நோய் மாறும்படியாய் உலக நாடுகளில் கர்த்தருடைய கிரியை உண்டாகும்படி நம்முடைய தேசத்தில் தேவனுடைய இரக்கம் உண்டாகும்படி நம்முடைய மாநிலத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படி நாம் ஒவ்வொருவரும் வாழுகிற இடங்களில் கர்த்தருடைய கிருபை பாதுகாவல் உண்டாகும்படி எல்லாரும் இந்த மகாபரிய தேவனை கண்ணோக்கி பார்த்து அதிசயம் விளங்க பண்ணுகிற கர்த்தரை கண்ணோக்கி பார்த்து எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக ஒருமனமாக ஜபம் பண்ணுவோம் அன்பு பிதாவே நல்ல தகப்பனே இந்த வேளையில் இந்த கொள்ளை நோய் மாறும்படி ஜெபிக்கிறோம் நாளுக்கு நாள் எண்ணிக்கை பெருகுவதை பார்க்கும் பொழுது மிகுந்த மனவேதனை படுகிறோம் என் தகப்பனை எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த நோய் பரவிக்கொண்டே இருக்கிறது என் தேவன் மனம் இறங்கி இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று திருப்பாதம் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஐயா இயேசுவே மனம் இறங்கும் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவனே கிருபையாய் இந்நாட்களில் நீர் குறுக்கிட்டு இதில் ஒரு அதிசயத்தை காண பண்ணும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா உலக நாடுகள் அதிகமான எண்ணிக்கையிலே நோய் பரவுவதனால் மிகவும் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா சுமார் 212 நாடுகளிலே இந்த நோய் பரவி இருக்கிறது என்று கேள்விப்படுகிறோம் அன்பு தகப்பனே நீர் உண்டாக்கின மனுக்குலத்துக்கு இறங்க வேண்டுமே தேவ கோபங்கள் மாறணுமே பாவ கிரியைகள் மனுஷனை விட்டு அகலணுமே தேவனை தேடும் உணர்வு வரணுமே எப்படியாயிலும் ஒரு இறக்கத்தை செய்து அன்பின் ஆண்டவர் ஒரு கிருபையை கட்டளையிட்டு உலக நாடுகளுக்கு இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா அமெரிக்க தேசத்தின் மேலும் அது கிருபை வருவதாக ராஜா கிருபை வருவதாக ராஜா ஆண்டவரே அந்த தேசத்தின் பாவ செயல்களை மன்னித்துவிடும் மக்கள் உம்மை விட்டு விலகினதெல்லாம் மன்னித்துவிடும் தகப்பன் இறங்கும் அந்த தேசத்துக்கு நன்மை செய்யும் ஸ்பெயின் தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம் இறங்கும் ஐயா அந்த நாட்டின் மேலும் கிருபையை ஊற்றும் ஐயா இத்தாலிக்காக ஸ்தோத்திரம் இயேசுவே மக்கள் உம்மை நோக்கி கூப்பிடும்படியாய் சத்தியத்தை பற்றி கொள்ளும்படியாய் சத்தியபரனாகிய உம்மை தேடும்படியாய் கிருபை கொடுங்க ராஜா அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் யுனைடெட் கிங்டத்துக்காக ஜெபிக்கிறோம் இங்கிலாந்திலே ஆண்டவரே அந்த ஐக்கிய நாடுகளிலே கர்த்தருடைய கிரியை வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் தேவன் அந்த தேசத்துக்கு இறங்குவீராக இந்த நோய் தொற்று மாறும்படி அற்புதம் செய்வீராக ரஷ்யாவுக்காக ஜெபிக்கிறோம் ரஷ்யாவை சந்திக்க வேண்டுமே தகப்பனே தேவன் அந்த தேசத்தை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா
என் ஆண்டவர் கிரியை செய்யும். அங்கே வேகமாய் பரவுகிற அந்த நோயை நிறுத்துவீராக. பிரான்சுக்காக ஜெபிக்கிறோம், அந்த தேசத்திலே கிருபை வைப்பீராக. ஜெர்மனிக்காக ஜெபிக்கிறோம், அந்த தேசத்தின் மேல் ஆண்டவருடைய கிருபை இறங்கட்டும். துருக்கிக்காக ஜெபிக்கிறோம், கிருபை உண்டாகட்டும். ஈரானுக்காக ஜெபிக்கிறோம், சீனாவுக்காக ஜெபிக்கிறோம், கனடாவுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே ஒவ்வொரு நாடுகளுக்கும் இறங்கும் ஐயா, ஒவ்வொரு நாடுகளுக்கும் இறங்கும் ஐயா. தேவனுடைய அதிசயம் விளங்கட்டும். இதை கர்த்தர் செய்தார் என்று சொல்லத்தக்க வண்ணம் அதிசயம் விளங்கட்டும். கிருபையாய் கண்ணோக்கி பார். அதிகமான நோய் தொற்றுகள் என்கிற வரிசையிலே இந்த நாடுகளுக்கு அடுத்தபடி எங்கள் தேசம் வருகிறதப்பா, 13வது இடத்திலே இருக்கிறதப்பா. இந்தியாவுக்கு இறங்க வேண்டுமே. 212 நாடுகள் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நாடுகளுக்கும் இறங்கும். அதில் 13வது வரிசையில் நிற்கிற எங்கள் நாட்டுக்கு இறங்கும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தருடைய கிருபை இந்த தேசத்திலே வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்திலே கர்த்தர் பிரியமில்லாமல் நடந்த காரியங்களை மன்னித்தருளும்படி ஜெபிக்கிறோம். ஜனங்கள் சீர்திருந்தும்படியாக பரிசுத்தாவியானுடைய அசைவாடுதல் இந்நாட்களில் பலமாய் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆட்சியாளர்கள் முதல் சாதாரண பிரஜைகள் மட்டும் எல்லாரும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்க்கும்படியாக. விக்கிரகங்கள் எல்லாம் மாற்றிவிட்டு, அந்நிய தெய்வங்களை மாற்றிவிட்டு சிருஷ்டிகரை நோக்கி பார்க்கும்படியாய். வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், காம விகாரங்கள், பலாத்காரங்கள், கொடிய தீமைகளை விலக்கிவிட்டு இயேசுவை, பரிசுத்தராய் இயேசுவை நோக்கி பார்க்க கிருபை கொடுங்க. குடிவெறியை, போதையை விலக்கிவிடும்படியாய். ஆட்சியாளர்களுக்கு ஆண்டவர் கிரியை செய்யணுமே. அடிமைப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுக்கணுமே. போரின சேர்க்கை போன்ற அவலட்சணமான பாவங்கள் தேசத்தை விட்டு ஓடி போகட்டும் ஐயா. ஓ, கடைசி காலத்திலே கர்த்தருடைய நாசியிலே கோபம் ஏறத்தக்க அளவிலே இரத்த பழிகள், பயங்கரமான கொலைபாதகங்கள், எல்லாவித தீமைகளை மன்னிக்கணுமே. இந்த ஜனத்துக்கு இறங்க வேண்டுமே. இயேசுவே உணர்வை தாரும். பரிசுத்தாவியானவர் அசைவாடும். இந்த ஜனங்கள் மீட்கப்படும்படி ஜெபிக்கிறோம். இந்த பொல்லாத நோயிலிருந்து காப்பாற்றப்படும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. தேவனுடைய இரக்கம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். தகப்பனே, மகாராஷ்டிரா மாநிலத்தை கண்ணோக்கி பாரும். முதல் இடத்தில் நிற்கிறது அப்பா. அந்த மாநிலத்துக்கு ஆண்டவர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. மகாராஷ்டிராவுக்கு இறங்கும், மும்பாய் பட்டணத்துக்கு இறங்கும், தாராவி பகுதிக்கு இறங்கும். இயேசுவே கிருபை ஊற்றும், கிருபை ஊற்றும், கிருபை ஊற்றும். தகப்பனே கிருபை செய்யுங்க. குஜராத்திலே சாவு பெருகுகிறதப்பா. குஜராத்தை கண்ணோக்கி பார்க்கும்படி ஜெபிக்கிறோம். பலி எண்ணிக்கை பெருகி கொண்டிருக்கிறது. நாதா கிருபை செய்யும், கிருபை செய்யும், கிருபை செய்யும். 3வது இடத்திலே தமிழ்நாடு வந்திருக்கிறது. பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்கள் மாநிலத்துக்கு இறங்கு வீராக தகப்பனே. மனம் இறங்கி தமிழ்நாட்டிலே இந்த நோய் தொற்று குறைய உதவி செய்யுங்கப்பா. சென்னை பட்டணத்துக்கு இறங்குங்க, சென்னை பட்டணத்துக்கு இறங்குங்க. பயங்கரமாய் பரவி கொண்டிருக்கிறதாமே. என் தகப்பன் இறங்கி அது நின்று விடும்படி அற்புதம் செய்யுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பட்டணத்தை விட்டு அநேகர் வெளியேறி போகக்கூடிய அளவில் பயங்கரம் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவே கிருபையா இறங்க வேண்டும், மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கடலூர் மாவட்டத்துக்காய் சோத்திரம், திருவள்ளூர் மாவட்டத்துக்காய் சோத்திரம், விழுப்புரம் மாவட்டத்துக்காய் சோத்திரம், அரியலூர் மாவட்டத்துக்காய் சோத்திரம். பல மாவட்டங்களில் பரவி வருகிறது அப்பா. மனம் இறங்கி இந்த மாவட்டங்களிலே
நோய் பரவுதல் நிறுத்தப்பட உதவி செய்யுங்க ராஜா. உராபாலா ஷிகபாரா துனா தரா ஷமௌரி அந்தலா. ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா. குமரி மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். இங்கே அடைக்கப்பட்டிருக்கிற கண்டெய்ன்மென்ட் சோன்ஸ்ல வாழுகிற மக்களை நினைக்கிறோம். நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை நினைக்கிறோம். சுகம் கொடுமையா, இனி இது தொற்றாமல் கிருபையாய் தடுத்து நிறுத்துங்கப்பா. அன்பு தகப்பன் மனம் இறங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இறங்கும், அருகில் இருக்கிற கேரளாவுக்கு இறங்கும். ஆண்டவரே, வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இந்த நோய் இல்லாதபடி பாதுகாத்தருளும் ஐயா, பாதுகாத்தருளும் ஐயா. வெளி ஊர்களில் இருந்து சொந்த ஊர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இந்த நோய் இல்லாதபடி பாதுகாக்கணுமே ராஜா. கிருபை ஊற்றும், கிருபை ஊற்றும், கிருபை ஊற்றும். வல்லவரே நல்லவரே, கிருபை செய்யும். வேலைகளை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, வருமானங்களை இழந்து வருகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்க வேண்டும். வாசல்களை திறக்க நீர் வல்லவர், அதிசயம் செய்கிறவர், அற்புதங்கள் செய்கிறவர். என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் நாதா. ஓ பிரைஸ் காட். ஒவ்வொருவரையும் சந்தியும். இந்த நோயினாலே யார் யார் தாக்கப்பட்டிருக்காங்களோ இயேசு அவங்களுக்கு அதிசயமா வெளிப்படும். என்னை இயேசு சந்தித்தார், என் வாழ்க்கையில அதிசயம் விளங்கிட்டு நான் அற்புத சுகம் பெற்றேன் என்று சொல்லி அநேக சாட்சிகள் எழும்பணும். அவள் இயேசுவுக்காக யோவான் ஸ்நாபகனை போல எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளா எழும்பணும். அப்பா கிருபை செய்யுங்க. தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துகிற இந்த நாட்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய குறைகளை நிறைவாக்குற இந்த நாட்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒருவரும் சோர்ந்து போகாதபடி, எம்மாவுக்கு போன சீடர்களை போல, பின்வாங்கி போன பேதுருவை போல ஒருவரும் சோர்ந்து போகாதபடி, உயிர்த்தெழுந்த கர்த்தர் எல்லா பிள்ளைகளையும் சந்திக்கணும், உயிர்ப்பிக்கணும், பலப்படுத்தணும். வரும் காலங்களில் எங்களிலே என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க அதுக்கு எங்களை தயார்படுத்துங்க. எங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்யுங்க என்று ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஒவ்வொருவருக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய கிரியை அனுப்புங்கப்பா. வசனங்களை கொண்டு கிரியை செய்யுங்க ஆவியானவரே, வல்லமையினால கிரியை செய்யுங்க ஆவியானவரே. எங்களை கட்டி எழுப்புங்கப்பா, உயிர்ப்பித்து எழுப்புங்கப்பா. இனி வாழும் நாட்கள் இயேசுக்காக வாழ வேண்டும். இனி வாழும் நாட்கள் இயேசுக்காக கிரியை செய்ய வேண்டும். பக்தி வைராக்கியமா வாழணும் என்று சொல்லுகிற நல்ல ஒரு அக்னி எங்களுக்குள் பற்றி எரியட்டும். நல்ல ஒரு அக்னி எங்களுக்குள் பற்றி பிடிக்கட்டும் நாதா. ஓலாபா காலா ஷபரா துனா துரா துலா கத்துரா பௌசிமனா துலாஷாலா. ஓரி க்ளோரி க்ளோரி. விண்ணப்பத்தை கேட்பவரே, ஜபத்திலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இப்பொழுது ஒரு விசேஷித்த கிருபை ஊற்றுங்கப்பா. இயேசுவை தரிசிக்கும் பிள்ளைகளாய், அந்நாளில் எக்காலம் துணிக்கையிலே உம்மை தரிசிக்கும் பிள்ளைகளாய், அது மட்டுமல்ல இப்பொழுதும் நாங்கள் உம்மை தரிசிக்கிற பாக்கியத்தை பெற்றவர்களாய், மனோவா குடும்பத்தை போல, எம்மாவு போன சீடர்களை போல, மகதலேனா மரியாள போல அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும், கிறிஸ்துவுக்குள் மேன்மைப்படுத்துங்கப்பா. உலக பிரகாரமாக எல்லா நன்மைகளையும் தந்து குறைவின்றி ஆசீர்வதிங்க. இந்த நாட்களிலே கடைகள் எல்லாம் திறந்திருக்கிறது, தொழில்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது. இழந்து போன நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய், பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப தருவேன் சொன்னவர் ஆண்டவர் எல்லாருக்கும் அற்புதம் செய்யணும். எல்லாருடைய பொருளாதாரத்தில் அதிசயம் விளங்கணும், அதிசயம் விளங்க வேண்டும். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெரியோரை ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் சுகம் தாங்க, பலன் தாங்க, அற்புதங்கள் செய்யுங்க. உங்க வல்லமையுள்ள நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமே ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இந்த தலைமுறையில் இவ்வுலகத்தில் நம்மோடு வாழுகிற எல்லா மனிதர்களோடும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாராக. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.